நேற்றைய தினம் ஒரு பதிவொன்று போட்டிருந்தேன், கப்பல் பயணத்தை பற்றி போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க, அதால வந்து நிறைய பேருக்கு அது கிடைச்சி கப்பல் பயணத்துக்கு தயாராக இருந்தவர் கூட அதை கைவிட்டதா வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. என்னால ஒரு 10 பேர் பயனடைஞ்சாலும் அதை எனக்கு கிடைக்கிற பெரிய ஒரு வெற்றியா பாக்குறேன். 2011 ஒரு கதை ஒன்று வருது, ஒரு கப்பல் ஒன்று கனடாக்கு வலிக்கிட இருக்குது, 300 பேரோட வலிக்கிறதுக்கு தயாராக இருக்குது, வலிக்கிட போகுதுன்னு சொல்லி அந்த ஓனர் வந்து வந்திருக்கிறாருன்னு சொல்லி வர சொன்னாங்களே எங்களை. எங்கள் வவுனியா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு கட்டிடத்தில் அந்த அப்பாவுக்கு தெரிஞ்ச மாஸ்டர் ஒரு ஆள் கூப்பிடுறாரு. அப்பாவுக்கு நான் அப்பாட நண்பன் ஒரு தெரிஞ்ச அறிமுகம், நாங்கள் கேம்பில் இருந்து இடம்பெயர்ந்து போய் வவுனியாவில் இருந்ததால் வந்து அங்கே ஒரு பழக்கம். அதில் வந்து அந்த மாஸ்டர் வந்து சொல்கிறார், இப்படி போகிறதுக்கு இந்த மகனை நான் அனுப்ப போகிறேன், நீங்கள் உங்களோட மகனை அனுப்புகிறீங்களான்னு சொன்ன உடனே எங்களப்பா நான் கதைக்க வரணும்னு சொல்லி போய் அங்கே நாங்கள் கதைக்கிறோம். அங்கே கதை கேட்கல, அங்கே கனடாவில் இருந்து சிவா அப்படி என்று சொல்லி குடிப்படக்கூடிய ஒரு பேரில், சிவா என்று சொல்லி பேரில் ஒருத்தர் வந்திருந்தார். தங்க செயினெல்லாம் கழுத்தில் போட்டிருந்தார். அவருடைய மனைவி வந்து கனடாவில் ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருப்பதாகவும், கவர்மெண்ட் உத்தியோகத்துக்குள்ள இருப்பதாகவும், அவர் வந்து ஒரு பெரிய ஆள் என்று சொல்லி சொன்னாங்க. சரி, இவர் தானே செய்கிறார், ஆளை பார்க்கல, நீ வந்தி என்று சொன்னா தம்பி வெக்கச்சக்கமாக உழைக்கலாம், ஒரு 2 மாதத்தில் நீ வர்ற காசை உழைச்சிருவ, உனக்கு எல்லாம் இதுதான் வயசு, வரலாம்னு சொல்லி ஒரு ஆசையை காட்டினார். நானும் வந்து நம்பினேன், போகலாம், போய் செட்டில் ஆயிடலாம், இவர் சொல்கிறது உண்மைதானு சொல்லி அந்த பயணத்துக்கு தயாராகினோம். அந்த பயணத்தில் பேச்சு எப்படி என்று சொன்னால், $6,000 ஒரு ஆளுக்கு, 6,000 நானும் எனது மனைவியும் வந்து வலிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஆளுக்கு $6,000 ரெண்டு பேர்த்த பேக்லையும் தனித்தனியாக வச்சு ஃப்ளைட் டிக்கெட் போடுறதுக்கு வந்து 3-3 லட்சம் ரூபா கொடுக்கணும். அது ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அந்த புக்கிங் அந்த அவர் ஒழுங்குபடுத்தி விடுறது ரூபன் என்றவர் வந்து கொழும்புல ஒரு ஆள் செய்தார். அப்போ இந்த பயணத்துக்கு வந்து நாங்கள் தயாராகிட்டோம். அந்த ரூபன்ட கையில் கொண்டு நாங்கள் 3 லட்சத்தை கொடுக்க அவர் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி எங்களுக்கான அனுப்புகிற டேட்டுன்னு சொல்லி பயணத்துக்கு வலிக்கிட்டாச்சு. டூரிஸ்ட் விசா அடிச்சு எங்கே போகிறோம்னு சொன்னால், ஆப்பிரிக்காவில் டோகோன்ற இடத்துக்கு எங்களை இறக்க போகிறாங்க. எங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் எப்படி புக் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கேருந்து துபாய், துபாயில் இருந்து அரிசபா, அரிசபாவால் இருந்து டோகோன்னு சொல்லி ஃப்ளைட் 18 மணி நேரம் பறக்குது. முதல் ஃப்ளைட்டில் பறக்குறேன்டேட்டில் வானத்தில் இருந்தோன்னே பறந்து கொண்டு இருக்கேக்கே எனக்கு கனடாக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங். சரி, முதல் சம்பளத்தில் யார் யாருக்கெல்லாம் இதை கொடுக்கலாம், இவ்வளோ காசு நான் எடுக்கிறது, வீட்டுக்கு எவ்வளோ அனுப்புறேன்ற ஒரு திங்கிங் கூட நான் போய்கொண்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த சொன்னது அப்படித்தான், ஒரு மாதத்துக்கு நீ 15 லட்சம் ரூபா காசு நோமலாக உழைச்சிட்டு போகலாம் தம்பி, சின்ன பிரச்சனை, 2 மாதத்தில் பந்த கடனை கொடுத்து போட்டு மிச்சம் எல்லாம் உனக்கு தானுன்றோன்னு அந்த ஒரு நம்பிக்கையில் நான் ஃபைனான்ஸ் செய்தேன். ஃபைனான்ஸ் செய்தோடனே அங்கே போய் அரிசபாவை அந்த டோகோன்ற இடத்துல போய் இறங்கினோடனே இந்த ஏஜென்ட் ஆறு ஒழுங்குபடுத்தினாரோ அவர் வந்து பிக்பாஸ் மாதிரி வந்து ஃபோனில் தான் கதைச்சு கொள்ளுவார். எல்லாரோடையுமே ஃபோனில் கதைப்பார், அவர்கிட்ட குரல் வரும், மற்றபடி அவர் நேராக வர மாட்டார். அப்போ ஒவ்வொருத்தர் ஃப்ளைட் டிக்கெட் போடுறது ஒரு ஆள் செய்கிறார், அவர் செய்து அவரங்களை ஏற்றி எல்லாம் விட்டோன்னே அங்கே போய் இறங்கினோன்னு அங்கே நிரந்தரமாக ஒரு ஆள் டூரிஸ்ட் விசா அடிச்சு அடித்து நிற்கிறார் தமிழால். அவர் எங்களை கொண்டு போய் ஒரு வீடு ஒன்று எடுத்து, தனி வீடு ஒன்று எடுத்து, நான் என்னோட வந்தது வந்து ஒரு தாய் புள்ள வந்து ஒரு குடும்பம் ஒன்று வந்தது, அதோட சேர்ந்து ஒரு 2-3 படிகள் நாங்கள் ஒரு 7-8 பேர் போயிருந்தோம். அங்கே 8 பேரும் அவசரமாக படகு வலிக்கிடா போகுது, இப்போ கப்பல் வலிக்கிடா போகுது, 300 பேரும் முதர்ந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு சொன்னோன்னே நாங்கள் அவசரமாக எல்லா காசையும் சுருட்டி கொண்டு வலிக்கிட்டு வித்து சுட்டு வலிக்கிட்டு போனாங்க. அங்கே போய் இறங்கின கையோட அப்போ தான் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஊற்ற தகவல் தெரிஞ்சுது, நாங்கள் தான் அங்கே போன முதல் ஆக்கலன்னு சொல்லி அந்த மாஸ்டர் ஆரண்டு கேட்டால், அந்த மாஸ்டருக்கு வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஆக்கல் எடுத்து தந்தால் உங்களுக்கு வந்து உங்களோட பிள்ளைய வந்து நான் நோமலாக காசு இல்லாமல் அனுப்புகிறேன் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே அவர் போயிட்டார். அவர் போனோன்னே அவர் எங்களோட அப்பா காசையை காட்ட அவர் வந்து, ஓகே, இது ஒரு நல்ல ஒரு பயணம், சந்தர்ப்பம், இதுக்கு முதல் சன்சிகாண்ட ஒரு கப்பல் போயிருக்குது, அப்போ இது அடுத்தது போகுதுன்னு சொன்னோன்னே நாங்களும் சந்தோஷத்தில் வெளிக்கிட்டு சரியான பயணம்னு சொல்லி அங்கே போயிறங்கினா, அங்கே போயிறங்கினதில் முதல் இருந்தாக்கள் நாங்கள் தான், எங்களை வச்சு தான் நாங்கள் எல்லாம் வெளிக்கிட்டோம் போக போகிறோம்னு சொல்லி எங்கள்கிட்ட இருந்தே ஃபோன் எடுத்து வீராக்களுக்கு எல்லாம் சொல்ல வச்சு, வந்த படியல் டைம் வந்து வீராக்களுக்கு சொல்ல வச்சு அவங்களையெல்லாம் வர வச்சு 3 மாதம் அடுத்த கிழமை ஏற்றுரண்டு கொண்டு போனவங்க 3 மாதம் ஒரு வீட்டுக்குள்ளே 45 பேரை வச்சிருக்கிறாங்க. எங்களை வந்து 45 பேரை ஒரு வீட்டுக்குள்ளே 3 மாதம் வச்சிருக்கேக்க, அதுக்குள்ளேயே ரூபன் என்று சொல்லி யாழ்ப்பாணத்தில் ஆளை கண்டனா, ரூபன் என்றவரை வந்து லீடராக போட்டிருந்தது அந்த வீட்டுக்கு, வந்து ஒரு லீடர் இருப்பார், அவரோட தான் பிக்பாஸில் வந்து எப்படி பிக்பாஸ் கதைப்பாரோ அது போல் இந்த ரூபனோட அந்த ஓனர் வந்து கதைப்பார். கனடாவில் இருக்கிறவர் வந்து கதைச்சு கொண்டிருப்பார், அவர் வந்து கதை கேட்கல, ரைட்டு கூட பயணம் எல்லாம் சரியாதுன்னு சொல்லி அப்படி கிழமைகள் நாள்கள் நகர நகர ஒரு கட்டத்தில் நாங்கள் குழம்ப வலிக்கிட்டோம், என்ன அடுத்த கிழமை ஏற்றுறேன்னு சொல்லி கொண்டு வந்தீங்க, இவ்வளவு காலத்துக்கு வந்து வச்சு இழுக்கிறீங்களேன்னு சொல்லி குழம்பைக்கல, ஒன்றுமில்லை தம்பி, ஒன்றுமில்லை, சில கடல் வளங்கள் பிரச்சனையாக இருக்குது, போகிற ரூட் பிரச்சனையாக இருக்குது என்று சொல்லி நாங்கள் போனோடனே வீட்டில் ஒருத்தனை அடுத்தவனை வர்றதுக்கு தகவல் சொல்கிறதுக்கு மட்டும் ஃபோன் தந்துட்டு அதுக்கு பிறகு ஃபோனே பாவிக்க விடையில, அந்த ஃபோனும் பாவிக்கலாது, அதை இன்னும் வழியாகவும் போகலாது, நாங்கள் ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிறோம்.
இதை எங்களை வச்சுக்கொண்டு எங்களை பேர்களை சொல்லி 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 இவங்க வந்துட்டாங்க இவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி சரியா 350 பேரை இந்த 3 மாதத்துக்குள்ள இறக்கிட்டார். எங்க ஆப்பிரிக்காவில் டோகோன்ற இடத்துல இறக்கிட்டார். இறக்கி கடைசி மாதம் வந்து நாங்கள் குழம்பேக்குள்ள எங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு வந்து உள்ளுக்கு வளங்கள் செய்வார். எல்லாத்துக்குமே எல்லா வீடுகளுக்குமே அங்கே இருக்கிற நாங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறோம்னா 45 அந்த ஏரியாவிலேயே பல வீடுகள் எடுத்து ஆக்களை தங்க வச்சிருக்கிறாங்க. அது கடைசி நேரம் தான் எங்களுக்கு தெரிய வருது. அப்போ சாப்பாடுகள் அவர் தான் கொண்டு வந்து தருவார். நாங்கள் வழியே தெரியல. அது என்னென்னு கேட்டால் கருப்பினத்தவர்கள் இருக்கிறாங்க, உங்களை புரிம்பா தெரியும், அதுக்குள்ளே போனால் அதால் வந்து நீங்கள் வந்து உடனே பிடிச்சிக்கொள்ளுங்க, நீங்கள் ஒரு வேறு நாட்டவர்னு சொல்லி உங்களை வந்து தேடுவாங்க. டூரிஸ்ட் விசாவில் வந்துருக்கிறீங்க, உங்களோட விசா காலமும் முடிஞ்சுது, அதால் வந்து நீங்கள் இப்படி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு ஐடியாவை தார. உங்களை இருந்த எல்லாருமே ஒவ்வொரு தரம் நியாயம் கேட்டு குழம்ப வழி கிடைக்கல. அந்த சாப்பாடு கொண்டு வர்றவர், வீட்டுக்குள்ளே சாப்பாடு கொண்டு வர்றவர் வந்து ஒரு சீடியோட வார. அந்த சீடியை வந்து டிவியில் கொண்டு வந்து கொழுவுறாங்க. சாப்பாடு சாமானை வச்சு போட்டு டிவியில் கொழுவுறாங்க. டிவியில் கொழுவினா என்னென்னு பார்த்தா கருப்பினத்தவர்கள் வந்து அங்கே ஒரு படகுல வந்து வேலை செய்கிறாங்க. கிரைண்டர் எல்லாம் போட்டு வெட்டி பைப்புகள் எல்லாம் கட் பண்ணி வேலை செய்கிற மாதிரி ஒரு படங்கள், ஒரு 4-5 படம் இருக்கும். எல்லாரும் தட்டினோன்னு 45 பேரும் லைனாக நின்று பார்க்குறோம். பார்த்தோன்னே ஊகே, கப்பல் உண்மையாகவே வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நாங்கள் தான் அவசரப்படுறோம், ஏமாற்ற போகிறோம். இது ஏமாத்தையில் உண்மை சம்பவம்னு சொல்லி சொன்னோன்னே அந்த படத்தை காட்டி ஒரு 4 நாளுக்கு பிறகு திடீரென்று இரவு கோல் வருது. 6 மணிக்கு நாளைக்கு விடியே நீங்கள் வெளிக்கிட போகிறீங்க, உங்களுக்கான பயணம் எல்லாம் சரி, நாளைக்கு விடிய வெள்ளன்னு நான் நேரத்தோடு இங்கேருந்து போய் நீங்கள் படகுல ஏறுறது தான். காசுகள் எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டு வந்த $6,000 அந்த வச்சிருக்கிற காசுகளை ஒவ்வொரு தரம் கொப்பியில் எழுதி அந்த ரூபன்ன்றவர் வந்து அந்த ரூமில் வேண்டுறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். எல்லாருமே கொடுக்குறதுக்கு குறிப்பிட்ட ஆக்கள் வந்து கொடுத்தோன்னே அதை பார்த்து மற்ற ஆக்கள் கொடுத்து கொண்டு வர ஒரு கட்டத்தில் நாங்கள் வந்து தரமாட்டோம், என்னது மனைவியார் வந்து குழம்பிட்டா கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னே அவங்க வந்து சொல்லிட்டாங்க, உங்களை நாங்கள் விட்டுட்டும் போக இயலாது, ஒரு கருப்பினத்தவர்கிட்ட கொடுத்து நாங்கள் எங்களை பயணம் முடியும் மட்டும் உங்களை இவங்களை வேறு இடத்துல தான் அடைச்சி வைக்க வேண்டி வரும், அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து விரட்டி நாங்கள் எல்லாருமே காசை கொடுத்துட்டோம், நீங்கள் ஏன் கொடுக்காமல் இருக்கிறீங்கன்னு அந்த ரூமில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்களுக்கு எதிராக மாற வழி கிடைக்கல, ஒன்றுமே செய்து கொள்ள இல்லாத காரணத்தில் காசை தூக்கி அந்த கையில் கொடுக்கல. அந்த 45 பேர்கிட்டையும் வேண்டின காசு ஒரு பேக்கு இவ்வளவு பேக்கில் அப்படி கட்டாக வந்தது, ஒரு உரை பேக்கில் அதை வடிவாக கட்டி சணல் போட்டு சுற்றி வர நீட்டாக கட்டி அந்த 8, 9, 10 மணி இருக்கும், 10 மணிக்குள்ளே அந்த ரூமில் இருக்கிற ஓனர் வந்து வலிக்கிறாரு. ரூமுக்கு லீடராக இருந்த ரூபன்ன்றவர் வந்து வலிக்கிட்டார். காசு பேக்கோட இப்போ கார் வரும், அதில் ஏற்றி விடணும்னு சொல்லி அந்த இரவு ஒரு கார் ஒன்று வருது. அந்த காரில் ஏறி நாளைக்கு முடியும் உங்களுக்கான பயணம் எல்லாம் ரெடியாக இருக்குன்னு சொன்னோன்னே அந்த காருக்குள்ளே காசை ஏற்றி விட்டுட்டாங்க. காசை ஏற்றி காசு போயிட்டுது. அடுத்த நாள் விடிய நாங்கள் படுத்து கிடக்கிறோம், விடிய வல்லனை இரவு காசை ஏற்றி போட்டு படுத்துருக்குறோம். நாளைக்கு விடிய பயணம் வந்து நித்திரையும் வரையில் கனடா போய் இறங்கின மாதிரியே ஒரு ஃபீலிங். அங்கே அடுத்த நாள் விடிய வந்து இறங்குறாங்க. வந்து அந்த ஜண்டாமேரி டோகோன்ற இடத்துல இருக்கிற ஜண்டாமேரி ஆர்மின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சின்ன ஆப்பிரிக்காவிலேயே சின்ன சின்ன இடங்களை பிடிச்சி தங்களுக்கு கண்டு வச்சிருப்பாங்க. அந்த ஒரு சின்ன ஒரு நாடு தான் அது, ஆப்பிரிக்கா தான், நான் அதுக்குள்ளே ஒரு சின்ன நாடு. அந்த ஆமி வந்து இறங்கி கையை கதவை அடிச்சு தட்டுது. என்னடா சத்தம்னு சொல்லி எழும்பி பார்த்தா துவக்கோட வந்து எல்லா ரூம்களையும் அடிச்சதுன்னு ஒவ்வொருத்தனும் போய் சின்ன கேட்டினுகளுக்குள்ள கூட தலையை அப்படி ஒழிச்சிட்டு உடம்ப வழியை விட்டுட்டு நிற்கிறாங்க. ஒழிச்சு பார்க்க கர்மமாக இருந்தது. டக்குன்னு அவ்வளோ பேரையுமே கொண்டு வந்து குந்த வச்சான். ஒரு இடத்துல குந்த வச்சு உங்களோட பாஸ்போர்ட்டை எடுங்கன்னு சொன்னோன்னா பாஸ்போர்ட் எடுத்து காட்டினா பாஸ்போர்ட்டில் விசா முடிஞ்சுது, எல்லாம் முடிஞ்சுது, ரைட் நீங்கள் ஒன்றும் செய்யலாது, வாங்க எங்களோட இடத்துக்கு போகணும்னு சொல்லி பெரிய ஒரு வாகனத்தை விட்டு ஏற்றி கொண்டு வந்து அவன் ஒரு ஆமி கேம்ப் இருக்கிற கிரவுண்டில் கொண்டு வந்து இறக்கிட்டான். கிரவுண்டில் கொண்டு வந்து இறக்கின கையோட பார்த்தா நிறைய வாகனம் வந்து வருது. பார்த்தா 350 பேர் அங்கங்கே வீடுகளில் இருந்து எங்களை மாதிரியே சம்பவம் செய்து வந்து இறங்குறாங்க. என்னென்னு கேட்டால் இப்படித்தான் வந்தனா இப்படித்தான் வந்தனா இந்த இப்போ போகிறேன்னு வந்தனான்னு சொல்லி அவ்வளோ பேர் டைமே காசு வண்டின கையோட அந்த ஏஜென்ட் அந்த ஒரு பிக் போஸ் மாதிரி குரல் கொடுத்து கொண்டு வந்தவர், நாங்கள் பிடிபட்டு ஆமிக்குள்ளே இருக்கேன், நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க, உங்களுக்கு நான் வந்து கனடா கவர்மெண்ட் எடுக்கும், நீங்கள் எங்கே வந்தனீங்கன்னு கேட்டால் கனடாக்கு வந்தேன்னு சொல்லுங்கள், நாட்டுக்கு போக இயலாது, நாட்டில் பிரச்சனைன்றதையும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னோன்னே நாங்களும் அதே மாதிரி ஐயோஎம் மற்ற நிறுவனம் யூஎன் வந்து வருது வரைக்குள்ளே அந்த பிரச்சனையை சொல்கிறோம், அப்படி நாங்கள் நாட்டுக்கு போக இயலாது, நாங்கள் போகணும், நாங்கள் கனடா நோக்கி தான் வந்தனாங்கன்னு சொன்னோன்னே அவங்க எல்லாம் பதிவெடுத்து போட்டு நீங்கள் நாட்டுக்கு தான் போகணுமன்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே நாட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லி இருக்கு, அந்த கிரவுண்ட்லேயே சரி இருங்கன்னு சொன்னால் போக விரும்பினாக்களை அனுப்பி கொண்டு இருக்கிறாங்க. கட்டம் கட்டமாக ஒவ்வொரு மாதங்களும் நகர ஒவ்வொருத்தர் மனங்குழம்பி வழிக்கிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அங்கே இருந்து அவ்வளோ பெருமை நாட்டுக்கு போகிறோன்னு சொல்லி வழி கிடைக்கல. ஏஜென்ட் வந்து அந்த தொடர்பு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கட் பண்ணி போட்டு தண்டால் வளை பார்க்க வழிக்கிட்டார். வழியை எடுக்கலாம், நாங்கள் வழியை கதைச்சு எடுக்கிறோம்னு சொல்லி சொல்லி பெரிய அளவில் ஏமாத்தி போட்டு கடைசியாக தான் எங்களுக்கு விளங்கிச்சது வந்து இவங்களோட தொழிலே இதுதானு சொல்லி பெரிய தொகை காசோடு அண்டைக்கு மாறிட்டாங்க. அண்டைக்கு மாறின அதே டீம் அதுக்கு பிறகு ஒரு 2 வருஷத்தால் கேள்விப்படுறேன் இதே மாதிரி வேற ஒரு இடத்துல கொண்டே
ஏமாத்திட்டாங்கண்டா. அதே மாதிரி அவங்க ஒரே நாடுகளில் செலக்ட் பண்ணுறதுல வேற 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 ஈஸியாக விசா போடக்கூடிய டூரிஸ்ட் நாடுகளுக்கு இறக்கி அப்படி ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா இந்த செயல்பாட்டை செய்து கொண்டு இருக்கேன். இப்போ நான் கடைசியாக பார்க்க இப்பயும் இதே மாதிரி ஒரு சம்பவம், கப்பலை எடுத்து அதை நகர்த்தி